வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ டோட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி போய் பேப்பர் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லாகின்ல இருக்கேன். வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, அது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜாயின் கிளாஸ் அப்படின்னு கேட்கும். அது ஜாயின் கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து என்டர் ஆகிடலாம். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அதில் கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொஷின் பேப்பர், ஆன்சர் ஷீட்டு, டிஸ்பேச் டீட்டெயில்னு மூணு இருக்கும். அதில் கொஷின் பேப்பரில் போனோம் அப்படின்னா நமக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். அதை நம்ம போய் நம்மளோட கொஷின் பேப்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சர் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆன்சர் ஷீட் வந்துட்டு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அது வந்து மேலே ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, கீழே டேட்டு, பேஜ் நம்பர், சிக்னேச்சர் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கணும். எப்போவுமே வந்து 2 சென்டிமீட்டர் பார்டர் விட்டு பேஜ் வந்து மார்ஜின் போட்டிருக்கணும். ரெண்டு பக்கமுமே வந்து பேப்பர் ஃப்ரண்ட் பேக் எழுதணும். அதிகபட்சம் வந்து 10 பேஜ் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. எழுதிட்டு நம்மளோட பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்றத வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட பேஜை கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 பேப்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்ட் சைஸில் பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் பேஜ் எடுத்தாச்சு, அடுத்து கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். நெக்ஸ்ட் பேஜையும் அதே மாதிரியே ஃபஸ்ட் பேஜை எடுத்த மாதிரி கிளியராக எடுத்துடணும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் அப்படிங்கிறதால நான் 2 பேஜ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 2 பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஓப்பன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அந்த ஓப்பன் பிடிஎஃப் கிளிக் பண்ணோன்னா கிரியேட் பிடிஎஃப் ஃபார் என்டையர் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா பேஜுமே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும், அதில் வந்து நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் நேம் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் அந்த சப்ஜெக்டோட கோடு, அதை வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேமாக கொடுக்கணும். இப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பேப்பர் வந்து இன்வேலிட் ஆயிரும். ஸோ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர், அடுத்தது உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, நீங்கள் எழுதியிருக்க சப்ஜெக்ட் கோடை கொடுத்து ஓகே கொடுத்து உங்களுடைய ஃபோன் மெமரியில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ஆன்சர் ஷீட் அப்லோடு அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன் கோட் கேட்டிருப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேம் அதெல்லாம் கேட்பாங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோடய டீட்டெயில் கொடுக்குறேன். இதில் வந்து இமெயில் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும். இன்ஸ்டிடியூஷன் கோடு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்டாஃப்ட கேட்டு அவங்க இன்ஸ்டிடியூஷன் கோடு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது எல்லாமே நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை கொடுங்க. அடுத்து பிரான்ச் கோட் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டாஃப்ட கேட்டு அது என்ன அப்படின்றத பிரான்ச் கோடு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் கொடுக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் கோடு, அடுத்தது சப்ஜெக்ட் நேம். இதெல்லாமே நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அடுத்தது செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல மார்னிங் எக்ஸாம்னா F1, ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னா AN அப்படின்ற மாதிரி போடணும். அடுத்தது நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை பேஜ் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நம்பர் ஆஃப் பேஜஸில் கொடுக்கணும். அடுத்தது ஆட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து நம்ம ஃபோனில் தானே சேவ் பண்ணோம். ஸோ அதை கொடுத்துட்டு ஃபைல் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம கரெக்டாக என்னைக்கு உள்ள எக்ஸாமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அது வந்து அட்டாச் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேப்பர் வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். இது வந்து பேப்பரை அப்லோடு பண்ணுறதுக்கு. அப்லோடு பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுடைய பேப்பரை கொரியர் அனுப்பிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த கொரியர் அனுப்புனதுக்கான டீட்டெயிலையும் வந்து இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு
அதில் அந்த கிளாஸ் ஒர்க்கில் வந்து டிஸ்பேட்ச் டீட்டெயில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் அந்த டீட்டெயிலை கொடுக்கறதுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போய் நம்ம ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் வந்து அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமெயில் ஐடி, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்து நேம், சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், செஷன், அதெல்லாம் வந்து உங்களுடைய எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அதை தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்து டிஸ்பேச் மோட் அப்படிங்கிறது, நீங்கள் உங்கள் பேப்பரை ஸ்பீட் போஸ்ட்டாக, ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக, இல்லை கொரியரில் அனுப்புனீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பிளேஸ் ஆஃப் டிஸ்பேச்னா நீங்கள் எங்கேருந்து அனுப்புறீங்கன்றது கொடுக்கணும். வெளிநாட்டிலேருந்து அனுப்புனீங்கன்னா அந்த கண்ட்ரியை மென்ஷன் பண்ணணும். அடுத்தது என்றைக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், அது டேட்டு. அடுத்து டைமில் வந்து நீங்கள் என்ன டைம் அனுப்பிச்சிங்க, இப்போ 7 மணி அப்படின்னு சொன்னால் 7 மணி PM அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அடுத்து அந்த கொரியர் இல்லை போஸ்ட் அனுப்புனதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸ்லிப் கொடுப்பாங்களா, அந்த ஸ்லிப்பில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும் புக்கிங் நம்பரில். அடுத்து கொரியர் அனுப்பிச்சதுக்கான அந்த ஸ்லிப் கொடுப்பாங்கள்ல, அதை ஃபோட்டோ பிடிச்சி இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் கேமரா செலக்ட் பண்ணணும். கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரெஃபரன்ஸுக்கு இதை போட்டிருக்கேன், அந்த இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமு கொஷின் பேப்பர் எடுக்கணும், அடுத்து ஆன்சர் எழுதிட்டு ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பேச் டீட்டெயிலை கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஒரு எக்ஸாம் வந்து ஃபுல்லாக எழுதி முடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்பெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும், பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் பேப்பரை வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பேப்பரை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்பேச் பண்ணிவிட்டு டிஸ்பேச் டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. தேங்க்யூ.